எல்லாரும் வாங்க. அம்மா மேல இருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. வரட்டும் வரட்டும் வரட்டும், மெதுவா வரட்டும். அந்த பொண்ணுக்கு தங்கச்சி ஒண்ணு இருக்கிறதா வக்கீலியா சொன்னார, அது இந்த பொண்ணா தான் இருக்கும் போல இருக்கு. ஆமாங்க அப்படிதான் இருக்கு. பொண்ணு சின்னவளா இருந்தாலும் அடக்க வடக்கமா ரொம்ப மரியாதையா இருக்க. மறுபடியும் போர்வை எடுத்துட்டு நான் வந்து என்ன சார் ஆக போகுது? நீங்களே ஏதாவது பேச முடியுங்களா? நீங்க வந்து அந்த மாப்பிளை பாருங்களேன், அவர் முகத்தை கொஞ்சம் பாருங்களேன். என்ன அப்படி எவ்வளவு பொறுமையா இருக்கா தெரியுமாப்பா? கை தவிர அவர் மேல ஒருத்தவங்க காசி அப்படியே கொட்டிட்டாங்க. கொஞ்சம் மாவது முகத்தை சுழிக்கணுமே. பரவாயில்லம்மா, அதனால என்ன கை தவிர தானே பட்டுருச்சு, பரவாயில்லம்மா அப்படின்னு எவ்வளவு பொறுமையா பேசுவா தெரியுமாப்பா? எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடந்துட்டதாகவே தோணுது. இதை விட நிச்சயமா இருந்தாலும் கடைசி நிமிஷத்து இல்லைன்னு ஆயிடுது. நீ போய் அக்கா வளர்த்துக்கோ. போய் எந்திரியும், நம்பிக்கை தான் வாழ்க்கை. எந்திரியும் பாருங்க சார், என்ன பொறுத்த வரலாம், இது நடக்காதுங்கிற முடிவு தான் நான் வரேன். ஏன் அப்படி? இதுவும் இல்லைன்னு ஆயிடுது, அப்புறம் இந்த உலகத்தை நானும் இல்லைன்னு ஆயிடுது. போய் ஒரு சொல்ல தள்ளியே பேசுறீரு, கவலையமா பேசாதீர். வரும் கொஞ்சம் இருங்க, வர. போய் எங்க போறீ? இதான் மாப்பிள்ளையோட தோப்புனார் தாயார், இதான் பிள்ளையாண்டா மிஸ் பிரபு, இதான் பொண்ணோட தோப்புனார். மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காரு, படிச்சவர், நாகரீகமா இருக்கணும் சார், எனக்கு ரொம்ப பிடிச்சு வச்சுமா. பாருமா, நீ கொஞ்சம் அரைக்க ஒடுக்குமா வந்து மாப்பிளைக்கு நமஸ்காரம் பண்ணி பேசாம திரும்பி வந்துடணும். சரியா? சொல்லுங்களா, கூட ஆயிடுவா. அப்பா சொன்னதெல்லாம் நல்ல மனசுல பதிஞ்சுதா? ஒழுங்க நடந்துக்கவே இல்ல. அங்க வந்து ஏதாவது கிறுக்குத்தனமா அப்படி இப்படின்னு பண்ணுனு உன்ன அப்படியே முன்னமே தெரியுமா? இப்ப இந்த பொண்ண தானே எனக்கு பார்க்க வந்திருக்கீங்க. ஆமா வாங்க. என்ன சொன்னேன்?
அந்த பொண்ணுக்கு இந்த கிணத்துல கல்யாணம் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். அவ என்ன அபிப்பிராயத்தையே சொல்லல. அபிப்பிராயத்தை வேற சொல்லணுமா? அவங்க எழுந்திரிச்சு போற வேகத்திலேயே புரியல உங்களுக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க மகாதேவன். பாத்தீங்களா, போன வேகத்துல திரும்பி வரா, நான் என்னன்னு தெரிஞ்சுட்டு வரேன். என்ன பொண்ணு பிடிச்சிருக்கா? தம்பி என்ன சொல்றார்? இந்த பொண்ணை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் கட்டிக்க போறதில்லைன்னு சத்தியமே பண்ணிட்டான். மகாதேவன், மாப்பிள்ள விட்டு பொண்ணு விட்டுக்கு ரெண்டு வீட்டுக்கு வேண்டியவன் காரியம் நடக்கணும். பாருங்க, பேசுங்க. பாருங்க, என் பொண்ணு பத்து இந்த ஊர்ல ஒரு மாதிரியா பேசுவாங்க. அதை பத்தி உங்க பொண்ணை என்கிட்ட விபரமா சொல்லிட்டாங்க. அதுக்கு இல்லைங்க, நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த ஊர்ல பேசுறது அத்தனையும் அநியாயம். அக்கம், அதை பத்தி எனக்கு ஒன்றும் கவலை இல்லைங்க. இந்த உலகம் என்னங்கிறது எனக்கு தெரியும். என் தங்கையை போல ஒரு பெண்ணை என் நண்பனுக்கு கல்யாணம் செய்து வச்சேன். என்னை பத்தி அந்த பெண்ணை பத்தியுமே இந்த பழிசு மக்கிறதுனால எவ்வளவு வேதனைங்கிறது எனக்கு நல்லா புரியுங்க. இப்ப நீங்க இந்த பெண்ணுக்கு தகப்பனா தானே, நீங்களே அந்த பெண்ணை பத்தி தப்பா சொல்லுங்க. நான் நம்ப மாட்டேன். அதோட வச்சு சார், ஒரு சின்ன சமாச்சாரம் இல்லை, தாராளமா பேசிடுவோம். எனக்கு ஒரு நண்பன் இருக்கான், என்ன மாதிரி தான் அவரோட வச்சுக்கோங்களேன். அவன் எதை செய்தாலும் என்ன கேட்காம செய்ய மாட்டான். நானும் அப்படித்தான். அதான் நட்பு கழகு. பொண்ணோட போட்டோ ஒண்ணு கொடுத்தீங்கன்னா நான் அதை அவனுக்கு அனுப்பிச்சு வச்சு அவனுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்குவேன். அவன் ஒண்ணு மறுக்க போறதில்ல. என் விருப்பம் என்னவோ அதுதான் அவனுக்கு விருப்பம். இருந்தாலும் என்னுடைய ஆத்ம திருப்திக்காக தாராளமா செய்வோம். மிஸ் மகாதேவன், ஒரு போட்டோ ஒண்ணு கொடுக்க சொல்லுங்க. சகுந்தலா, குடும்ப குடும்ப என்ன, எல்லாம் திருப்தி தானே? என்ன மாப்பிள்ளையோட கோபனார் ஒண்ணுமே பேசாம இருக்கு. நாங்க என்ன பேசுறது, எங்க பையனுக்கு எது திருப்தியோ அதுதான் எங்களுக்கும் திருப்தி. எல்லாம் மக்களமா போயிட்டப்போ அப்போ இல்லை. சரி